ஒரு ரயில்வே கேட்டு இல்லை ரயில்வே கிராசிங்கில் போர்டு சிக்னல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முக்கோணத்தில் இருக்குது, கீழே செவ்வகத்தில் இருக்குது. முக்கோணத்துலேயும் செவ்வகத்துலேயும் ரெண்டு போர்டும் ஒரே போர்டில் இருக்குது. இதை பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம், சரிங்களா? அண்ணே, அது ஏன்னா ரெண்டு போர்டும் ஒரே இதில் இருக்கு. அதுவா தம்பி, மேலே இருக்கிறது வந்து எச்சரிக்கை சின்னம், முக்கோணத்தில் இருக்குது, அதாவது பக்கத்தில் ரயில்வே கேட் இருக்குது அப்படிங்கிறது. கீழே இருக்கக்கூடியது வந்து தகவல், அதாவது இப்படி ரெண்டு கோடு இருந்தால் 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டர் தூரத்தில் ரயில்வே கட்டி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். மேலே கிரில் படம் போட்டிருந்தால் ஆள் இருக்கக்கூடிய ரயில்வே கேட்டுன்னு அர்த்தம். இந்த கிரில் படத்துக்கு பதிலாக ட்ரெயின் என்ஜின் படம் போட்டிருந்தால் ஆள் இல்லாத ரயில்வே கேட் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ இந்த போர்டை தாண்டி நம்ம போகும்போது அடுத்து பாருங்கள், இன்னொரு போர்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோடு தான் இருக்கும், எச்சரிக்கை சின்னமும் இருக்குது, சிங்கிள் கோடு. அப்போ இது வந்து 50 மீட்டர்லேருந்து 100 மீட்டருக்குள்ளே ரயில்வே கேட்டு வருதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ரயில்வே கேட்டு பக்கத்தில் வந்தாச்சு, நம்ம ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? அப்போ ரெண்டு கோடுந்தா என்ன அர்த்தம்? 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டர் தூரத்துக்குள்ளே ரயில்வே கேட்டு வருதுன்னு அர்த்தம். ஒரு கோடு இருந்தால் 50 மீட்டர்லேருந்து 100 மீட்டருக்குள்ளே ரயில்வே கேட்டு வருதுன்னு அர்த்தம். முக்கோண படத்தில் கிரில் படம் இருந்தால் ஆள் இருக்கக்கூடிய ரயில்வே கேட்டுன்னு அர்த்தம். அதே ரயில் இன்ஜின் படம் இருந்தால் ஆள் இல்லாத ரயில்வே கேட் அப்படின்னு அர்த்தம், புரியுதுங்களா? இப்போ இதை பார்த்துட்டோம், லெவல் கிராசிங் இதாக இருக்குது பாருங்கள், இதில் ரயில்வே கேட் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இடது பக்கம் ரயில்வே ஸ்டேஷன், வலது பக்கம் சிக்னல் போடக்கூடிய அந்த சிக்னல் ரூம், சிக்னல் இப்போ ஆப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அவங்க இருக்கக்கூடிய அறை ரூம். பாருங்கள், முக்கோணத்தில் இருக்குது, ரெண்டு கோடு இருக்குது. அப்போது 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டருக்குள்ளே ரயில்வே கேட் வருதுன்னு அர்த்தம். இந்த போர்டை கடந்து நம்ம போகிறோம், வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த போர்டை கடந்து போய்கிட்டுருக்கோம். இப்போ இதில் ஒரு போர்டு வரும் பாருங்கள், சிங்கிள் கோடு. அப்போ 50 மீட்டர் 100 மீட்டருக்குள்ளே ரயில்வே கட் வந்துட்டுன்னு அர்த்தம். இதில் பாருங்கள், வலது பக்கம் ரயில்வே ஸ்டேஷன், இங்கேருந்து நம்ம போகும்போது வலது பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். இடது பக்கம் லெவல் கிராசிங், அந்த சிக்னல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அவரோட கண்ட்ரோல் ரூம், லெவல் கிராஸ் பண்ணியாச்சு. ஓகே, நன்றி.